டாட் சேனல் நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டைகர் எதுக்காக வந்து மனுஷனை அட்டாக் பண்ணணும், மனுஷனை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்றதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டைகர் மனுஷங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டைகரை பாதுகாக்கிறதாங்க. என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம டைகரை மட்டும்தான் பாதுகாக்கிறோம், டைகரோட பாப்புலேஷன் தான் அதிகமாக வரணும் அப்படின்னு பார்க்குறமே தவிர, காடுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போது, அது யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். இப்போ காடு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, டைகர் மட்டும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா, அப்போ டைகர் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே வந்துச்சுன்னா மனுஷனை அட்டாக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில் இல்லை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு காரணம், நம்ம டைகர் மட்டும் அதிகப்படுத்தக்கூடாது, அதுக்கு இருக்கு வாழக்கூடிய இடத்தையும் கண்டிப்பாக நம்ம அதிகப்படுத்தியே ஆகணும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, புலிக்கு வந்து வயசாகிடுதுங்க. இப்போ புலிக்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால் வேறு ஒரு அனிமலை அட்டாக் பண்ணி சாப்பிட முடியாது. அப்புறம் வேறு இருக்கிற மற்ற புலி வந்து இதோட இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும், நீ இனிமேல் இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா, நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அதை விரட்டி விட்டுரும். ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த புலி வந்து காட்டோட ஓரத்துக்கு வரும். அப்போ அங்கே இருக்கிற ஆடு மாடு அப்படியே மனுஷங்களையும் அட்டாக் பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, புலிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்க. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் இருக்க கண்டிஷனில் அப்போ மற்ற அனிமலை போயிட்டு அதால் வேட்டையாட முடியாது. அப்போது அந்த பக்கம் ஏதாவது ஒரு மனுஷன் போனால் அப்படின்னா பசி தாங்க முடியாமல் அப்போ அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. நாலாவது, வேட்டையாடும் போது அதுக்கு கையிலையோ காலிலையோ அடிபட்டு வேட்டையாட முடியாத கண்டிஷனுக்கு போகிறது. அந்த மாதிரி சமயத்திலும் அதால் மற்ற அனிமலை போய் அட்டாக் பண்ணி வேட்டையாட முடியாது. ஸோ அப்போ வந்து மனுஷன் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் முள்ளமன்றி இது வேட்டையாடும் போது, முள்ளமன்றி வேட்டையாடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முள் வந்து கையிலையோ இல்லை வந்து வாயிலையோ குத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்படி குத்திடுச்சு அப்படின்னா அதால் புலியால் கண்டிப்பாக இன்னொரு மானை போயிட்டு வந்து துரத்தி வேட்டையாடவே முடியாது. அப்போ வேறு வழி இல்லாமல் மனுஷனை அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். அஞ்சாவது, மனுஷங்க தெரியாமல் புலிக்கு ரொம்பவும் பக்கத்தில் போயிடுறது. அதாவது புலி இருக்கிற இடத்துக்கு ஒரு 5 அடி தூரம் வரைக்கும் இவங்களுக்கே தெரியாமல் பக்கத்தில் போயிடுது. அதாவது புலியும் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பக்கத்தில் ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு புலி ஒரு பயத்தில் கூட மனுஷனை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம புலியை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து பார்க்குறது தான் ரொம்பவும் சேஃப்டி. பக்கத்தில் போனால் அட்டாக் பண்ண சான்ஸ் ரொம்பவும் அதிகம். ஆறாவது, ஒரு புலி குட்டியோடு இருக்கிறது. குட்டியோடு இருக்கும்போது தாய்ப்புலி எப்பவுமே வந்து ரொம்ப விகரஸாக இருக்குங்க. அப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணிடும். குறிப்பாக அந்த குட்டிக்கும் தாய்க்கும் நடுவில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அட்டாக் பண்ணியே தீரும். இப்போது ஒரு புலி மனுஷனை அடித்து சாப்பிட்றதுக்கான 6 காரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதை தவிர புலியை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் இல்லை வேறு அனிமலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சினாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்து வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.